இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கசப்பு மருந்தாகவே சொத்துவரி உயர்வை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழகம் முழுவதும் பார்த்தால் இந்த ஆட்சிக்கு 5 லட்சம் கோடி கடன் சுமை அதிகரித்திருக்கின்றது. ஒரு நாளைக்கு 23 கோடி ரூபாய் அளவிற்கு வட்டி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை. சென்னை மாநகராட்சியை பொறுத்தளவில் சம்பளத்திற்கு ஊழியர்களுக்கு வழங்க வேண்டியதே சிரமப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. சொத்து வரியால் மக்களுக்கு சிறிய சுமை என்றாலும் இது ஒரு கசப்பான மருந்தாகத்தான் எண்ணி தருகின்றோம். நோய் தீரும் என்பதற்கு ஒரு சில கசப்புகளை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். கடந்த 23 ஆண்டுகளில் இந்த சொத்து வரி ஏற்றம் என்பது அவ்வப்போது பல்வேறு சூழ்நிலையின் காரணமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது.